வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பக்கம் வடுகப்பட்டி என்ற கிராமத்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 1700 வாட் பிஎல்டிசி மோட்டார், போர்வெல் 500 அடி, 350 அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம். 1.5 டெலிவரி. இன்றைக்கி ஃபுல்லாக மேகமூட்டம், மழை அறிவிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே கிடையாது. ஈவினிங் 3 மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வாய்க்கால் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெஸ்டிங்காக கீழே தான் வச்சுருக்கோம். லேட்டாக வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இப்போ தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அப்படியே தண்ணி வாய்க்கால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை, செம்மறி ஆட்டுப்பண்ணை, எருமை, மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு தான் மெயினாக தண்ணி. பேனல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்காக வாரி பிராண்ட் 3 ஆஃப்கட்டு, 450 வாட், 6 பேனல் சீரியல் பண்ணி பேரல் பண்ணியிருக்கோம். இது போர்வெல் வந்து அருமையான தண்ணி. இன்றைக்கி மழைன்றதுனால சுத்தமாக எடுக்க முடியல ப்ரெஷரு. போர் போடும்போது லாஸ்ட் வீக் தான் போட்டிருக்காங்க. தண்ணி நல்லா அருமையாக வந்திருக்கு. இது ஒரு வயலே பாஞ்சிருக்கு போர் போடும்போது பக்காவாக. லைட்னிங் அரிஸ்ட்டு முன்னாடி வந்து ஒர்க் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போல்லோ பைப் தான், பைப் நாங்களே எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே தான் வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 600 அடி தூரத்துலேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு வந்து வேலை வெல்டிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றியுமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். ரொம்ப நாளாக தண்ணி இல்லாமல் இவங்க இந்த ஃபார்முக்காக வெளியில் போய் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். வெயில் இல்லாதனால தண்ணி மீடியமாக வந்துக்கிட்டு இருக்கு. 1.5 டெலிவரியில் 1.25 பைப் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயில் இல்லை இன்றைக்கும், நாளைக்கும் நாளா நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக இந்த பக்கம் விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. பூச்செடி எல்லாமே லைட்னிங் அரெஸ்ட் ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். கிரவுண்டிங்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். கெமிக்கல்லாம் போட்டு ஸ்ட்ரக்சர் வந்து அப்போல்லோ பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பேனல் வாரி பிராண்ட் 3 ஆஃப்கட்டு, 450 வாட்டு. ஏழு அடி ஹைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மோட்டார் 1700 வாட் பிஎல்டிசி, 100 மீட்ரு, வாட்டர் 10,000 லிட்டர் பர் அவர் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். நம்ம கஸ்டமருக்கு ஃபுட்டெல்லாம் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் எல்லா கஸ்டமருக்குமே. டிசி அரே ஜங்ஷன் பாக்ஸ் 2-இன்-1-அவுட்டு. மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். 25 ஆம்ஸ் டிசி எம்சிவி பிரேக்கர் உள்ள அரே ஜங்ஷன் பாக்ஸில், 40 ஆம்ஸ் பிரேக்கர் கொடுத்துருக்கோம். சர்ஜ் ப்ரொடக்ஷன் எல்லாமே. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போர்வெல் ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால பைப் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எலக்ட்ரிக்கல் பைப்பு உள்ளே வந்து வயரெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபுல்லாகவே மல்லிப்பூ தோட்டம் தான் எங்கள் விவசாயம் அதிகமாக. குண்டு மல்லி போரில் தண்ணி அருமையான தண்ணி, ஒரு 5 இன்ச் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு தண்ணி வந்து போர் போடும்போது. 1 ஏக்கரே பாஞ்சிருக்கு ஃபுல்லாக போர் போடும்போது. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். பைப்புள்ள பெண்டு போட்டு கொண்டு வந்து உள்ள கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அங்கேருந்து அடிப்பட்டியில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் வந்து ஒரு 4 மணி ஆகும் இப்போதைக்கு. ப்ரெஷர் வந்து மீடியமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு வெயில் இல்லாததுனால. ஓகே, பாய்.